முருங்கக்க சமாச்சாரத்தை விட ஒரு பயங்கரமான சமாச்சாரம் வந்தான். டிராவல்னாலே இட்லி சப்பாத்தி தக்காளி தொக்கு. உங்க வீட்லயும் இப்படிதானு மறக்காம கமெண்ட்ல போலோஸ். அண்ட் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல த ஓஜி தக்காளி தொக்கு பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல கால் கப் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பெருங்காயம், பூண்டு, வெந்தயம் இவங்க எல்லாரையும் நல்லா பொரிய விட்டுலாம். இன்னைக்கு இவனை செய்ய பிஜனோட எலக்ட்ரிக் குக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சாட்டே மோட்ல இவங்க எல்லாரையும் பொரிய விட்டுலாம். பிஜனோட எலக்ட்ரிக் குக்கர்ல 18 ப்ரீசெட் மோட்ஸ் இருக்காங்க டிஜிட்டல் டிஸ்பிளேயோட. நெக்ஸ்ட் ஒரு கிலோ தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி அண்ட் விசில் போட்டு 15 நிமிட்ஸ்க்கு வெஜ் கறி மோட்ல இவனை குக் பண்ண போறோம். பிரஷர் அவனா இறங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு இன்னொரு 10 நிமிட்ஸ் சாட்டே மோட்ல இவனை குக் பண்ண போறோம். பை தி பை நார்மல் குக்கர் விட பிஜனோட எலக்ட்ரிக் குக்கர்ல 70% ஃபாஸ்டா நம்மளால புவாவை குக் பண்ணிட முடியும். சமைக்கும் போது வேர்த்து விறுவிறுத்து சமைக்கணும்னு இல்ல, எல்லாரையும் ஆட் பண்ணி மூடி போட்டா அவன் பாட்டுக்கு சமைச்சுப்பான். அண்ட் டிலே ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ புவா சுட சுட ரெடி ஆகணுமோ அந்த டைம் செட் பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடுவான். பிஜனோட எலக்ட்ரிக் குக்கரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் டிம். அண்ட் பிஜனோட எலக்ட்ரிக் குக்கரை நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓவர் 75,000 கிச்சன் அப்ளையன்சஸ் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் இந்தியால இவன் அவைலபிளா இருக்கான், விச் இன்க்ளூட்ஸ் பிஜனோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ். நம்ம தொக்கு நல்லா திக் ஆகி என்ன பிரிஞ்சு வந்துட்டான்னா தலைவம் ரெடி. மாய்ஸ்சர் ஃப்ரீ ஏர் டைட் கண்டெய்னர்ல அப் டு 6 மந்த்ஸ் பட்டுக்குட்டி மாதிரி இருப்பான் ஃப்ரிட்ஜுக்குள்ள. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படி எல்லாம் யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஐ மீட் யூ அகேன் டு பாய் ஃப்ரம் கீர்த்தி.